நல்லவையும் தீயவையும் நாளும் கோளும் நல்குதல் பல்லவே பிழைபடாது வந்துரை செய்பவளே சொல்லிலும் செயலிலும் சுருதியில் நடமிடும் வள்ளியே கிருவாகிரி வரமருள் சரஸ்வதி நாளும் என் நாவில் எழுந்து நற்றமில் புரியும் கல்விக்கதிபதியான சரஸ்வதியையும் எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்களுக்கு அதாவது திருமண பந்தத்தில் திருமண வைபவத்தில் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆகிக்கொண்டே செல்கிறது சார். இதற்கு எந்த கோயிலை வழிபடலாம், அதாவது திருமண தடையை போக்கக்கூடிய கோயில்களும் அது எந்தெந்த இடங்களில் இருக்கிறது என்பதை இந்த பதிவில் இடலாம் என்ற பேசலாம் என்ற ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறேன். திருமண தடை ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே முன்னால் பல வீடியோக்களில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த திருமண தடையை நீக்க அல்லது போக்க வழங்க வேண்டிய கோயில்களும் அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் உங்களுக்கு இந்த முகநூல் பதிவில் வழங்கலாம். இந்த யூடியூப் மற்றும் முகநூல் லைவ் வீடியோ மூலம் வழங்கலாம் என்று ஆர்வத்துள்ளேன். முக்கியமாக திருமண பந்தத்தில் ஈடுபடுவது பெரும்பாலும் நான் சொல்கிறப்ப 1, 2, 7, 8 அப்படிங்கிற சொல்லிட்டு லக்கணம் குடும்பஸ்தானம் கலஸ்திரஸ்தானங்கிற 7ஆம் இடம் மாங்கலிஸ்தானம் 8ஆம் இடம் இந்த இடங்களில் ராகுகேது இருந்து நாகதோஷம் அதாவது கலத்திர தோஷம் மாங்கலி தோஷம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் என்ன எந்த கோயிலுக்கு வழிபடலாம்னா பொதுவாக ராகு கேது இது 2 கோயில்களுக்கு போய் வழிபடணும். ராகு கோயில் அப்படிங்கிறப்ப அது எங்கே சார் போய் வழிபடலாம் அப்படின்னா ராகு காலத்தில் சனிக்கிழமைனா 9 to 10 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போனால் 4 to 6 இது போன்ற ராகு காலங்களில் ராகு கோயில் ராகு பகவான் வீட்டிற்குரிய அந்த திருத்தலத்தில் போய் நாகப்படம் வெளியில் செய்யப்பட்ட நாகப்படத்தை வைத்து சர்ப்பசாந்தி செய்து கொண்டு வரணும். பாலாபிஷேகம் செய்து வர்றப்ப அந்த விலகி திருமண தடையை போக்கும். எதையுமே சார் இதெல்லாம் செஞ்சுட்டேங்கிறத விட எதை ஒன்று முழு நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு ராகு கோயில் நாகநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாகநாத சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரத்தில் இருக்கிறது. நம்ம திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமி இது எங்கேன்னா நமக்கு மாவட்டம்னு சொல்லும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த நாகநாத சுவாமி அப்படிங்கிற கோயில் வந்து திருநாகேஸ்வரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கு சென்று தன்னுடைய இந்த ராகுக்குரிய பரிகார பூசைகளை அந்த ராகு காலங்களில் செய்து வரலாம். பெரும்பாலும் சனிக்கிழமை ராகுக்கு சனிக்கிழமை செய்வது உகந்தது. அப்போ அந்த சனிக்கிழமைனா 9 to 10 இது போன்ற காலங்களில் போய் செல்வது சிறப்பு. அது அடுத்து வேற எங்கே சார் போனோம்னா அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது, திருப்பாம்புரம் அப்படிங்கிற இடத்துல சேஷாபுரீஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது. அங்கு சென்றும் நம்ம வந்து இந்த ராகுக்குரிய பரிகார பூசைகளை நாம் செய்து வரலாம். அடுத்தபடியாக வேற எந்த சார் கோயில் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் காளஹஸ்தி அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ காளஹஸ்தி அப்படிங்கிற இடத்துல காளத்தியப்பர் திருக்கோயில் உள்ளது. இந்த ஒரு கோயில் மட்டும் ராகுக்கும் பரிகாரம் செய்யலாம் கேதுக்கும் பரிகாரம் செய்யக்கூடிய இரண்டிற்கும் பொதுவான பரிகார ஸ்தலமாக அது இருக்கிறது, அது அங்கே செய்யலாம். அடுத்தபடியாக 4வது கோயிலாக நம்ம இப்போ எனது மாவட்டத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்மிகு நாகநாத திருக்கோயில் அது புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. எனவே இந்த ராகுக்கு பரிகாரங்களை இந்த 4 இடங்களில் செய்யலாம். அது தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயில் 1, அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் திருப்பாம்புரத்தில் சோமபுரீஸ்வரர் திருக்கோயில் 2, அடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூரில் அருள்மிகு நாகநாத சுவாமி அப்படிங்கிறது 3. இது 3 தமிழ்நாடு. தமிழ்நாடு அல்லாமல் ஆந்திராவில் வந்து சித்தூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஸ்ரீ காளஹஸ்தி அப்படிங்கிறதுல உள்ள காலத்தியப்பரி வழங்கவும் இந்த தோஷங்கள் போக்குறது. இது ராகு சம்பந்தமாக அதே மாதிரி கேது பகவானுக்கு வந்து
எங்கே சேர்ந்து வழிபடலாம் அப்படிங்கிறப்ப நாகநாத திருக்கோயில் அதே தான் திருக்கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. பெருமாள் இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கு. அடுத்தபடியாக நம்ம சொல்ல ராகுக்கும் கேதுக்கும் உள்ள பிரயாண ஸ்தலமான நூறு ஸ்தலம் சொல்லணும்னா ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தி அப்படிங்கிற இடத்துல உள்ள காலத்தியப்ப திருக்கோயிலையும் நம்ம சென்று அங்கே வழிபடலாம். இப்போ இது இந்த ரெண்டு இடங்கள் வந்து ராகு கேதுக்கு பரிகார அதாவது இப்போ சென்று வழிபடக்கூடிய இதர்கள். பெரும்பாலும் லக்கணத்திலே ஒன்று ரெண்டுலேயே ராகு கேது தொடர்பு இருந்தாலோ ஒன்றில் ராகு இருந்தால் ஏழில் ராகு கேது வரும். அது மாதிரி களத்தில் தடை அது உருவாக்கிறது. அப்போ ரெண்டில் ராகு இருந்து ரெண்டில் ராகு அல்லது கேது இருக்கிறப்ப எட்டில் கேது அல்லது ராகு இருக்கும் புரியுதுங்களா. இது போன்ற இந்த மாதிரி இடங்கள்லேயே அல்லது இந்த ஸ்தான அதிபதிகள் வந்து ராகு கேது சாரம் பெற்றிருந்தாலோ அதே மாதிரி புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்துல திருமண தடைக்கு இது அதுக்கடுத்து புத்திர தடையை போக்குறதுக்கும் புத்திரதோஷம் போக்குறதுக்கும் இந்த இடத்துக்கு போகலாம். புத்திரதோஷம்னா புத்திரகாரகன் குருவானவன் ராகு பகவானோடு சேர்க்கை பெற்றிருந்தாலோ அதுக்கு அடுத்தபடியாக புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலோ அவர்களும் இந்த இடத்துல போய் பரிகாரங்களை அதாவது வழிபாடு செய்து வரும்போது அவர்களுக்கு புத்திர வாக்கியம் தடை விலகும். அது மாதிரி திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும் அப்படிங்கிறது. இது இல்லாமல் செவ்வாய் தோஷம் சில பேருக்கு இருக்கும். செவ்வாய் தோஷங்கிறது தெரியும், லக்கணத்துக்கோ ராசிக்கோ அல்லது சுக்கரனுக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே பேசப்பட்டது தான். முக்கியமாக அதில் முக்கியம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை இருக்கக்கூடாதுங்கிறது. அவ்வாறு இருக்கிறவங்களுக்கும் எந்த கோயிலில் சென்று வழிபடலாம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குவார சுவாமி வைத்தீஸ்வரத்தில் உள்ள முத்துக்குமார சுவாமியை வந்து போய் வழிபடலாம். அது வழிபடலாம். அதுக்கடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து இந்த செவ்வாய் தோஷம் போகக்கூடிய ஒரு சிறந்ததாக இருக்குது. ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்தி இந்த மூன்றையும் வழிபட செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த இடத்துல வழிபடும் பொழுது அவர்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். அப்போ இது மாதிரி ஒரு அமைப்பு செவ்வாய் தோஷத்துக்கு இந்த மாதிரி இடத்துல வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே முத்துக்குவரம் வைத்தீஸ்வரன் கோயில் அதாவது முத்துக்குவர சுவாமி வைத்தீஸ்வரனில் உள்ள முத்துக்குமர சுவாமி அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் அப்புறம் அதுக்கே அதே மாதிரி ஆலங்குடியில் வந்து ஆலங்குடியில் உள்ள கிருஷ்ணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகன் வழிபாடுகளையும் செய்யலாம். அது போன்று செய்யும்போது இந்த போகிறது. இது இல்லாமல் வேறு இது வேறு பொதுவாக திருமண தடையை போக்குறதுக்கு எந்தெந்த கோயில்கள் வழிபடலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முக்கியமாக உள்ள ஒரு 12 கோயில்களை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து உங்களுக்காக தரலாம்ங்கிற இதில் இருக்கிறேன். அதாவது திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயில்களில் போய் நம்ம வழிபட நம்பிக்கையோடு வழிபட அவர்களுக்கு வந்து திருமண தடை போகும் விலகி திருமண தடை விலகி திருமணம் நிச்சயம் நடக்கும். அப்போ முக்கியமாக அதில் வந்து திருமணஞ்சேரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாமி. திருமணஞ்சேரியில் போய் நீங்கள் வழிபடலாம். திருமணஞ்சேரியில் அது உத்வாக நாதர் கோயில் அப்படிங்கிறோம். இது பெரும்பாலும் எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது கும்பகோணம் ஒட்டு மயிலாடுதுறை வழியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த உத்வாக நாதர் கோவில் அதாவது அப்படிங்கிறது அது திருமணஞ்சேரி. பெரும்பாலும் திருமண தடையை போக்குறதுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஃபேமஸான முக்கியமான கோயில் எதுனா திருமணஞ்சேரி தான். அந்த திருமணஞ்சேரி எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் அந்த நெடுஞ்சாலையில் இருக்குது. சாமியோட பெயர் வந்து உத்வாக நாதர் கோவில் அப்படிங்கலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முல்லைவன நாதர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த இடம் அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடம் பேர் திருக்கருகாவூர் அப்படின்னு சொல்லுவோம். திருக்கருகாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கருகாவூரில் உள்ள முல்லைவன நாதரை வழிபட்டு வர திருமண தடை விலகும். இப்போ இது நான் சொல்லக்கூடிய பல கோயில் எல்லா கோயிலுக்கும் செல்லணும் இல்லை. இதில் ஏதாவது ஒரு கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட உங்களுடைய திருமண நம்பிக்கையோடு வழிபட உங்களுக்கு திருமண தடை போகும் அப்படிங்கிற. அடுத்தபடியாக என்ன அடுத்தபடியாக கும்பகோணம் அதே மயிலாடுதுறை வழியில் நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பிராணநாதேஸ்வரர் கோயில் அது திருமங்கலக்குடியின் பேர். எந்த இடத்துல இருக்குன்னா திருமங்கலக்குடியில் உள்ள பிராணநாதேஸ்வரர் கோயில் அது தஞ்சாவூர் மாவட்டம். அது கும்பகோணம் மயிலாடுதுறை இதில் இருக்கிறது. அடுத்தபடியாக திருவிடைக்களி அப்படிங்கிறது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்களி அது சிவன் கோயிலில் போய் இங்கே வழிபட திருமண தடை போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அடுத்தபடியாக நம்ம மெட்ராஸ் சென்னையில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே போய் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அது இருக்குது. அங்கே வழிபடவும் திருமண தடை போகும். அடுத்தபடியாக நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னொரு கோயில் வேதகிரீஸ்வரர் கோயில் அது திருக்கழுக்குன்றம் அது திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிறதுல உள்ள வேதகிரீஸ்வரர் கோயில் அது எந்த மாவட்டம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அது இருக்குது. அடுத்து அண்மையில் உள்ள திருச்சி
மணச்சநல்லூர் வட்டத்தில் உள்ள ஸ்ரீ வனேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் வழிபட திருமணத்தோட போகுது. அடுத்து என்ன பண்ணா, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை, அதாவது சிவனு சக்தி உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சென்று வழிபடவும் ஒருத்தருக்கு திருமண தடை போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற கோயில், சௌமிய நாராயண பெருமாள் கோயில், சௌமிய நாராயண பெருமாள் கோயில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்திலாம் இது இருக்குது. பெருமாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம மூணு கோயில் சொல்லியிருக்கேன் முக்கியமாக, அது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலாம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண கோயில், அதே மாதிரி திருக்கழுக்குன்றத்தில் வேதகிரீஸ்வரர் கோயில், அதே மாதிரி சென்னை அருள்மிகு காமாட்சி அம்மன், அதாவது சாரி அதுக்கடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம், அதுவும் சென்னை அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில், இந்த மூணு கோயிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே உள்ள கோயில். அடுத்து இன்னொரு காஞ்சிபுரத்தில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே உள்ள சித்திரகுப்தர் கோயிலே சென்றோம் வழிபடவும் திருமண தடை விலகுகிறது. அடுத்தபடியாக நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஆண்டாள் திருக்கோயிலை இப்போ சென்று வழிபடவும் திருமண தடை விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது மதுரையில் உள்ள அழகர் கோயில், அழகர் கோயில் இது போன்று இன்னும் கோயில்கள், அதாவது நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் நிறையாக இருந்தாலும் ஏதோ ஒரு 10-11 கோயிலை முக்கியமாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது இல்லாமல் அந்தந்த ஒரு திருமண தடை வந்து ஒவ்வொரு திசை, அவங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசை அடிப்படையிலையும் சென்று வழிபடலாம். அந்த அப்போ திசை உதாரணமாக ஒருத்தருக்கு சூரிய திசை நடந்தால் சூரியனார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயில் சென்று வழிபடலாம். அதே மாதிரி சந்திர திசை நடப்பவர்களுக்கு வந்து நடந்து திருமண தடை பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர் உள்ள சந்திரன் கோயிலை போய் வழிபடலாம். சந்திரனுக்கு வந்து திசை நடக்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூர் போகலாம். அது மாதிரி செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபடலாம். அதே மாதிரி புதன் திசை நடந்து திருமண தடை உள்ளவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருவெண்காடு சென்று வழிபட புதன் பகவானை வழிபடவும் திருமண தடை விலகும். அது மாதிரி குருதசை நடந்து திருமண தடை உள்ளவர்கள் மூன்று கோயில், அதாவது ஆலங்குடி குருஸ்தலம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலத்தில் வழிபடலாம். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் சென்று வழிபடலாம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலும் குருஸ்தலங்களில் ஒன்று, அங்கே சென்று வழிபடவும் குரு தவம் இருந்த இடம்ங்கிறாங்க, அதனால் அங்கே சென்று வழிபடவும் திருமண தடை விலகும். அதே மாதிரி சனிதசை நடப்பவர்கள் வந்து திருநள்ளாறு சென்று தர்ப்பணேஸ்வரர் கோயில், அதாவது காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தர்ப்பணேஸ்வரர் கோயிலில் வழிபடலாம். அது மாதிரி இன்னும் துரிக்கொல்லிக்காடு அப்படின்னு சொல்கிற பொங்கு சனீஸ்வரர் தலம் அப்படிங்கிறோம், அது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது போன்ற ஸ்தலங்களில் சென்று வழிபட திருமண தடை